வெல்கம் டு சக்ரா இந்தியன் ஃபுட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ரெசிபி பார்க்க போகிறோங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மஷ்ரூம் மசாலா நோன்பு கஞ்சி. அதாவது ஏற்கனவே நம்ம வந்து நிறைய வெஜிடபிள்ஸை யூஸ் பண்ணி ஒரு கஞ்சி வெரைட்டி இதுக்கு முன்னாடி வீடியோவில் போஸ்ட் பண்ணியிருந்தோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மஷ்ரூம்ஸை மட்டும் போட்டு, மஷ்ரூம் வந்து பார்த்திங்கன்னா வந்து நமக்கு வந்து வெஜ்ஜிலேயே வந்து நமக்கு நான்வெஜ் டேஸ்ட் கொடுக்கக்கூடிய ஒரு வெஜிடபிள். அதை யூஸ் பண்ணி இன்றைக்கி வந்து நம்ம ரொம்ப ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லான அட் த சேம் டைம் ரொம்ப டேஸ்டியான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம். மஷ்ரூம் மசாலா நோன்பு கஞ்சி எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு கப்பில் பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு கப் அளவுக்கு பச்சை அரிசி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கால் கப் அளவுக்கு பாசிப்பருப்பு, ரெண்டையும் வந்து நான் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணி ரவா பதத்துக்கு நொய் பதத்துக்கு உடச்சி எடுத்து வச்சுருக்கேங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு கப் அளவுக்கு தேங்காய்ப்பால், அதுக்கப்புறம் 100 கிராம் அளவுக்கு மஷ்ரூம்ஸை பெரிய சைஸில் கட் பண்ணி வச்சுருக்கேன், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு மசாலா, அதுக்கப்புறம் 6-7 சின்ன வெங்காயம் தாளிப்புக்காக நறுக்கி வச்சுருக்கேன். அடுத்து இந்த பிளேட்டில் பார்த்திங்க அப்படின்னா வந்து 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் 1 கப் அளவுக்கு புதினா இலை, கொத்தமல்லி இலை, அதுக்கப்புறம் பட்டை 2 துண்டு, லவங்கம் 2, ஏலக்காய் 2, 1 பச்சை மிளகாய், அதுக்கப்புறம் 1/4 கப் அளவுக்கு கேரட்டை வந்து பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க. அடுத்து இந்த பக்கம் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி, 1 டீஸ்பூன் அளவுக்கு பூண்டு பொடி பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன், 1 பெரிய தக்காளியை இந்த மாதிரி பெரிய பெரிய க்யூஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க. இதான் இந்த கஞ்சி செய்கிறதுக்கு தேவையான முக்கியமான பொருட்கள். இனி தாளிப்பு எப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்துடலாம். இன்றைக்கி நான் குக்கரில் தான் செய்ய போகிறேன். குக்கரில் வச்சுட்டு பாத்திரம் சூடானதை வந்து 4 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாளிப்பு பொருட்களில் வந்து பட்டை, லவங்கம், ஏலக்காய் அதை போட்டு தாளிச்சுட்டு நல்லா மணம் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு 1 டீஸ்பூன் போட்டு வதக்கிட்டு நல்லா வாசனை வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம வந்து மீதி அது வந்து நல்லா கிறிஸ்பியாக பொரிஞ்சு வரணும். இஞ்சி பூண்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெங்காயம் நீலவாக்கில் நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயம் 2 பெரிய வெங்காயம் அதையும் கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு அதோட பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரே ஒரு பச்சை மிளகாய், நான் எடுத்துக்கிற அளவுக்கு வந்து 1 பச்சை மிளகாய் போதுமானதுங்க. நீங்கள் அளவுகள் கூடும்போது மீறி அளவுகளையும் அது தகுந்த மாதிரி நீங்கள் கூட்ட செஞ்சுக்கலாம், அதிகப்படுத்திக்கலாம். அதாவது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து நம்ம காய்கறிகள், கேரட் பொடியாக நறுக்கின கேரட், அதுக்கப்புறம் வந்து மஷ்ரூம்ஸ் பெரிய சைஸாக கட் பண்ணி வச்சுருக்கிற மஷ்ரூம்ஸ் அதையும் சேர்த்து நீங்கள் நல்லா இதோட கலந்து விடுங்க. மஷ்ரூம்ஸ் வந்து 2-3 நிமிஷத்துலேயே நல்லா பார்த்தீங்கன்னா நீர் விட ஆரம்பிச்சிடும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா போடு பெருசாக நறுக்கி வச்சுருக்க தக்காளி பழம், தக்காளி பழத்தையும் சேர்த்துட்டு அது வதங்கிறதுக்காக நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்க போகிறோங்க. உப்பு சேர்த்துட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதையும் நல்லா கலந்து கொடுத்துட்டு எல்லாத்தையும் நம்ம வதக்கிட்டு ஃபைனலாக வந்து புதினா கொத்தமல்லி நீங்கள் விருப்பப்பட்டால் கருவேப்பிலை கூட சேர்த்துக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அது சேர்த்து கலந்து விட்டுட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம நொய்யா உடச்சி வச்சுருக்கிற பாசிப்பருப்பு அரிசி கலவை அதையும் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. ரொம்ப ரொம்ப சுவையான ஒரு கஞ்சி மிக்ஸுங்க இது. வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம இந்த கஞ்சி வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து தண்ணி சேர்த்தாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காரத்துக்கு தேவையான அளவுக்கு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், அடுத்து பார்த்திங்கன்னா வந்து உப்பு, ஏற்கனவே நம்ம தக்காளி வதங்குறப்ப கொஞ்சம் சேர்த்துருந்தோம், அதோட வந்து மீதி இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு அதையும் வந்து நம்ம ப்ரெஷர் குக் வந்து 4-5 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து கஞ்சி நல்லா சூப்பராக வெந்து வந்துடும். இது வந்து இரவு நேரத்தில் வந்து நீங்கள் வழக்கமான ஒரு ரெசிபியாக கூட நீங்கள் வந்து டைஜஷனுக்கு ஈஸியாக இருக்கும். நைட் டின்னராக கூட நீங்கள் இதை செஞ்சு கொடுக்கலாம். குழந்தைங்கலேருந்து பெரியவங்களையும் சாப்பிட ரொம்ப பொருத்தமாக இருக்கும். இப்போ வந்து 4-5 விசில் வந்துருச்சுங்க, கஞ்சி நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா வந்து 1 கப் அளவுக்கு தேங்காய்ப்பால் நம்ம ஏற்கனவே தேங்காய்பால் எடுத்து வச்சிருந்தேன் அதையும் இந்த கஞ்சி கலவையில் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. 1 கொதி வந்தால் போதுமானது. நமக்கு வந்து இந்த தேங்காய்பால் சேர்த்ததுக்கப்புறம் அதிக நேரம் கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. 1 கொதி வந்ததுக்கப்புறம் அதை எடுத்து நீங்கள் தனியாக வச்சுருங்க. தனியாக வச்சுட்டு அடுத்து வந்து ஒரு சின்ன தாளிப்பு பார்க்க போகிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். நெய் வந்து பெரிய டீஸ்பூனில் வந்து நான் 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துக்கிறேன். இந்த தாளிப்பு வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப ஃபைனலாக நம்ம பண்ணுற இந்த தாளிப்பு நல்ல ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்குங்க நமக்கு. இதில் வந்து 1 கொத்து கருவேப்பிலை, நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயம், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது, இது எல்லாத்தையும் சேர்த்து அதோட பச்சை வாடை போகிற வரைக்கும் கண்டிப்பாக வந்து இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாடை நமக்கு நல்லா போயிட்டு நமக்கு அந்த மசாலா வந்து வதங்கி வரணும். அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம இந்த கஞ்சி கலவையில் சேர்க்க போகிறோங்க. இப்படி நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டு சைடில் வந்து பார்த்திங்கன்னா அடிபிடிக்கிற மாதிரி தீஞ்சாலும் பரவாயில்ல, அதோட பச்சை வாடை நமக்கு போனால் போதும்.
அந்த அளவுக்கு நம்ம நல்லா வதக்கிட்டு இதை இந்த கஞ்சி கலவையில் சேர்த்துட்டோம் அப்படின்னா வந்து ரொம்ப ரொம்ப சுவையான மஷ்ரூம் மசாலா நோம்பு கஞ்சி நமக்கு வந்து சுவையாக நம்ம ஈஸியாக நம்ம வீட்லேயே தயார் பண்ணிடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ நோன்பு காலம், ரமலான் நோன்பு காலம் அப்படிங்கிறதுனால நான் வெரைட்டி ஆஃப் கஞ்சி வெரைட்டிஸ் வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். அடுத்து வந்து நான் ஒரு நான்வெஜ் கஞ்சி வெரைட்டியை நான் நெக்ஸ்ட் வீக்கில் போஸ்ட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க கூட மைல்டான காரத்தோடு விரும்பி சாப்பிடுவாங்க. ஈஸி டைஜஸ்டபுள் ஃபுட், அட் த சேம் டைம் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபியும் கூட. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்தது அப்படிங்களோட உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். முதல் தடவை சக்ரா இந்தியன் ஃபுட்ஸ் பார்க்குறவங்க ப்ளீஸ் சக்ரா இந்தியன் ஃபுட்ஸ்க்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.